எப்பவுமே வாடாத பூக்கள் மாதிரி ஒரு நல்ல நாள் வரும் வரும்னு நினைச்சு காத்துட்டு இருக்கிறவ தான் இந்த திருமகள். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மாய வினோதனிய ஒரு நாள் பரோல் அனுப்புறதுக்கு ஸ்பெஷல் ஆர்டர் வந்திருக்கு சார். சரி, போய் கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். வாங்க. இன்னைக்கு 4 மணிக்கு எனக்கு கல்யாணம், வந்துருங்க. கண்டிப்பா வர. கல்யாணத்துக்கு நீங்க வரணும். குட் ஈவினிங். எங்க அவங்க எல்லாம்? எங்க யாரு? உங்களோட தலைவிகள் மாயாவும் ஜெயந்தியும் தூங்கிட்டு இருக்காங்க. நேத்து ராத்திரி ஃபுல்லா படிச்சிட்டு இருந்தாங்க. படிச்சாங்களா? என்னாச்சு? எல்லார்கிட்டயும் சொல்லிட்டியா? நான் ஹேமாவையும் உமாவையும் பாக்கல. அப்புறம் வார்டனோட முகத்தை பார்த்த உடனே அவளுக்கு ஏதோ சந்தேகம். மாயாவும் ஜெயந்தியும் ராத்திரி ஃபுல்லா படிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொன்னதும் அவங்க முகத்துல ஒரு சந்தேகம். அப்படி இருக்கிறதுதான் நல்லது. என்னாச்சு? கரெக்டா 5 மணிக்கு வரணும்னு மாயா சொல்லிருக்கா. வா, ஜாக்கிரதையா இருங்க. ஹாஸ்டல் வார்டன் சுத்தி சுத்தி வந்துட்டு அவங்களுக்கு வேற வேலை இல்ல. நீங்க வாங்க. பம் ஹபம் பம். பம் ஹபம் 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 பம். பம் ஹபம் பம். Thank you.
ஜக்கர ஜச்சா இந்த தங்கரதம் ஜாங்கு ஜக்கர ஜச்சா நள்ளிரவில் ஓடி நடப்பதும் மாடி நடப்பதும் ஜாலி அட என்ன இது அடைத்து வைப்பதும் தடுத்து வைப்பதும் யாரு போரு அடித்தது ஏனோ என் நெஞ்சனிலே தாளம் அடிப்பதும் ராகம் அடிப்பதும் ஏனோ என்ன பிரயோஜனம் ரெடி ஆகுவா Good morning, sir. Good morning. Good morning, doctor. Good morning. முடியாது காசு பணம் வச்சுலாம் இங்க ஒண்ணும் பண்ண முடியாது வெளியில போங்க ஆ
யாராவது கேட்டா எனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லுங்க. ஐயோ, எனக்கு இவள பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரமணி, ஹே, நாங்க வந்திருக்கோம், கொஞ்சம் கண்ணு திறந்து பாரு. இங்க பாரு, ஹேமா, உமா, நார், சந்தியா, ஜெயந்தி எல்லாரும் வந்திருக்கோம். பேஷண்ட்க்கு டிஸ்டர்ப் ஆகும், உங்களெல்லாம் யார் உள்ள விட்டது? இந்த டைம்ல டாக்டர் ரவுண்ட்ஸ் வருவாரு. வரட்டும், அதுக்காக நாங்க என் ஃப்ரெண்ட பார்க்கவே கூடாதா? நாங்க ஆறுதல் சொல்லதான் வந்தோம், தொல்லை பண்றதுக்கு வரல. ரமணி, கொஞ்சம் கண்ணு திறந்து பாரு. நீ சாப்பிடுறதுக்காக நாங்க பாதாம் கலக்குன பால் கொண்டு வந்திருக்கோம். இந்த டாக்டரோட தொல்லையா போச்சு. ஆமாண்டி, அந்த டாக்டர் சும்மா விடவே கூடாது. மாயா, நீ வேணா அவரை கரெக்ட் பண்ணி பாரு. எப்படி? சும்மா நீ சைட் அடிச்சு காதலிச்சு பார்த்தா என்ன? ட்ரை பண்ணுவா. ஆமா, அவர் பேர் என்ன? ஸ்ரீனிவாசன். அப்பா அவரே நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எம்எல் பைத்தியமாக்கி காட்டுறேன். காலேஜ்ல இருந்து எந்த பொண்ணு வந்தாலும் யாரையும் உள்ள விடாதீங்க. சரி டாக்டர். டாக்டர், 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 எங்க ரமணி இப்ப எப்படி இருக்கா டாக்டர்? பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னைக்கு நைட் இல்லனா நாளைக்கு காலையில டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். நாங்க எல்லாரும் அவ பக்கத்துல இருக்கலாமா? முடியாது. சும்மா அவ கூட இருக்கதான் கேட்டோம். முடியாது. அது மட்டும் இல்ல, இந்த ஹாஸ்பிடல் பில்டிங் குள்ள வரதுக்கு உங்க யாருக்கும் அனுமதி கிடையாது. வெளிய போங்க. டாக்டர், டாக்டர், நில்லுங்க டாக்டர். நாங்க அவ பக்கத்துல இருந்து அவ ஏன் இப்படி பண்ணானு கேட்டே ஆவோம். ஃபைனல் இயர் படிக்கிற பிரதீப் தான் இதுக்கு காரணமே. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை காட்டி ஊரெல்லாம் சுத்திட்டு இப்ப ரமணியா அவன் தேவையெல்லாம் முடிஞ்சதும் கழட்டி விட்டுட்டான். சதி, வன்மம், தற்கொலைக்கு தூண்டுதல், இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிரதீப் தான். என்ன வேணும் நாங்க ரமணியோட கூட இருந்து அவளை பாத்துக்கணும். இவங்க எல்லாரும் பெரிய பெரிய ஆட்களோட பொண்ணுங்க, ஆனா யாருக்கும் மூளையே இல்ல. மொத்த பேரையும் தூக்கி கொண்டு போய் வெளியே போடுங்க. சரிங்க சார், போங்க போங்க. என்ன நியூஸ் மாயா? ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ், ஜெயந்தியோட அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க. ஐயோ, ஒருவேளை நம்ம பண்ணது தெரிஞ்சிட்டு வந்திருப்பாங்களோ? ஏ, அப்படியெல்லாம் இல்ல, அவங்க பெங்களூர் போறதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க. ஜெயந்தியோட அம்மாக்கு உன்னை பாக்கணுமா, கூடவே கூட்டிட்டு வர சொன்னாங்க. வா. நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம பிரின்சிபல ஜெயந்தியோட அப்பா அம்மா கேள்வியா கேட்டு கொள்றாங்க. பெரிய ஆளுங்கல்ல. இப்ப அவங்க அப்பா கிட்ட ஏதாவது ஒண்ணு சொன்னா போதும், மந்திரி சபையில ஒரு வார்த்தை சொல்லிட்டு அந்த டாக்டர் ஸ்ரீனிவாசனை இடமாத்தி விட்டுருவாங்க. வேணாம், அந்த டாக்டர் ஒரு வழி பண்ண நம்மளே போதும். இவதான் ஜெயந்தியோட ரூம்மேட் மாயா. மாயாவை நான் பார்த்தே ஆகணும்னு முடிவு பண்ணது யாருன்னா ஜெயந்தியோட அம்மா தான். அங்க இருக்காங்க, போ.
பாபா அம்மா இதுதான் மாயா. ஆ எவ்வளவு அழகா இருக்கா. போன் பண்ணும் போதெல்லாம் இவன் என்கிட்ட சொல்லுவா, நீங்க ரெண்டு பேரும் வேற வேறனாலும் உயிர் ஒண்ணுதான். ரொம்ப நாளா நான் உன்னை பாக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா எனக்கு உடம்புதான் சரியா இல்ல. இப்ப கொஞ்ச நாளா இப்படிதான் இருக்கு. இப்படி உடம்பு சரியில்லாதப்போ நீங்க எதுக்கு வந்தீங்க? நானே வந்திருப்பேன்ல. அது சரி, தப்பெல்லாம் என் மேலதான். இவ வீட்டுக்கு வந்து 2 மாசம் ஆயிடுச்சு. இந்த கவலை எல்லாம் ஒரு அம்மாக்கு தானே புரியும். எங்க இருக்காங்க உன்னோட அம்மாவும் அப்பாவும்? வெளிநாட்டுல இருக்காங்க. இவ சொல்லிருக்கா மாசம் மாசம் உனக்கு அனுப்புற பணத்துக்கு கணக்கே இல்லைன்னு. அவ்வளோ பாசம் மாயா மேல. அவங்க வரமாட்டாங்களா? அவங்க வருவாங்க, அப்பப்போ வந்துட்டு போவாங்க. மாயா அவ ஓடி வரது பார்த்தா ஏதோ புது நியூஸ் வரப்போதுன்னு நினைக்கிறேன். 120 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து ஒரு அம்மா ட்ரெயின்ல வந்திருக்காங்க. என்னம்மா, யாரோட அம்மா? மகன் புதுசா வேலை பாக்குற இடத்தையும் வீட்டையும் பாக்குறதுக்காகவும், மகன் கூட ஒரு வாரம் தங்கறதுக்காகவும் ஊர்ல இருந்து டாக்டர் ஸ்ரீனிவாசனோட அம்மா இன்னைக்கு காலையில ட்ரெயின்ல வந்திருக்காங்கன்னு நம்பிக்கையான இடத்துல இருந்து நியூஸ். மாயா ஏதாவது பண்றதுக்கு உங்ககிட்ட பிளான் இருக்கா? நம்மள தேடி வந்த நியூஸ் தானே, இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். என்ன கொஞ்சம் மெதுவா பிடிங்க பிடிங்க, எனக்கு ஒரு சின்ன ஐடியா. கிடைச்சது கிடைச்சது, அந்த டாக்டருக்குனே ஒரு கதை. நாளைக்கு எத்தனை மணிக்கு அந்த டாக்டர் டியூட்டிக்கு போவாரு? ஒரு 8 மணின்னு வச்சுக்கோ. அந்த நேரத்துல கரெக்டா நாம அந்த வீட்டுல இருக்கணும். போயிட்டு வரமா? சரி. நான் உள்ள போயிட்டு வரேன், வர வரைக்கும் எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கோங்க. யாரு? ஸ்ரீனிவாசன் இருக்காரா? இல்ல, ஹாஸ்பிட்டல் போயிருக்கா. ஹாஸ்பிட்டல்கா? ஆமா. அவர் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரா? அது என்ன அப்படி கேக்குற? இல்ல, ஒரு மாசமா லீவ் போட்டிருந்தாரு. என்ன சொல்ற, எனக்கு அது தெரியாதே. இப்ப ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். நீ யாருமா? அவரை பார்க்கதான் வந்த. பார்த்தா மட்டும் எனக்கு போதும். நீ இன்னும் யாருன்னு சொல்லலையே. அம்மா நீங்க யாரு? நான் அவனோட அம்மா. ஐயோ ஐயோ, என்னமா பண்ற? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. ஒன்னும் இல்ல, நான் சும்மா நான் போயிட்டு வரேம்மா. நீ யாருமா, எதுக்காக வந்தன்னு சொல்லிட்டு போ. ஒன்னும் இல்ல, நான் இப்ப போறேன். நில்லு. எதுக்கு நீ ஸ்ரீனிய பாக்கணும்னு சொன்ன? அத நீ சொல்லிட்டு போனா போதும். நீ சொல்லுமா? இல்ல, எங்களுக்குள்ள ஏற்கனவே பழக்கம் இருந்துச்சு. இந்த சாரி இத ஸ்ரீனிதான் எனக்கு கொடுத்தாரு. இத நான் அவர்கிட்ட கொடுக்கதான் வந்தேன். அவர் வந்ததுக்கு அப்புறம் இத அவர்கிட்ட கொடுத்துருங்க. இத மாயாதா கொடுத்தான்னு சொன்னீங்கன்னா அவருக்கு நல்லாவே புரிஞ்சிடும். நில்லு. உனக்கு என் மகனுக்கு எப்படி பழக்கம்? என்ன மன்னிச்சிருங்க, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க அவரோட அம்மா தானே, உங்ககிட்ட நான் எப்படி அதெல்லாம் சொல்லுவேன்? சொல்லு, எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும். என் மேல ஒரு தப்பும் இல்ல. ஸ்ரீனிதா காலேஜ் முன்னாடி வந்து 3-4 தடவை என்ன பார்த்தாரு. அவரு டாக்டர் வேற, ரொம்ப அழகாவும் இருக்காரு. எந்த பொண்ணா இருந்தாலும் மயங்கி போயிடுவா. நான் நிறைய தடவை அவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆனா டாக்டர் ஸ்ரீனிவாசன் அதெல்லாம் கேட்க மாட்டாரு. எனக்கு கொஞ்சம் பண கஷ்டம்தான் இருக்கே தவிர, என் மானத்தை விக்கிற அளவுக்கு நான் ரெடியா இல்ல. தான் நினைச்சதெல்லாம் நடக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தி வேணாம்னு சொன்னார் தெரியுமா? அப்பதான் எனக்கு ஸ்ரீனிவாசனை பத்தி நல்லா தெரிஞ்சது. வேட்டி சட்டை மாத்திர மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பொண்ணுங்க. பரவாயில்ல, இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியல, எல்லாம் என் விதி. இருந்தாலும்
இன்னொருத்த வந்து என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் உங்க மகன் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் வேண்டிக்கிறேன். நான் உங்க மகன் ஸ்ரீனிய அவ்வளவு காதலிச்சிட்டேன். என் வேலையை நான் சூப்பரா முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஹேமா தான். சீக்கிரம் போ. ஸ்ரீனு, 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 ஸ்ரீனு எங்க? ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். ஓ காட், ஹாஸ்பிட்டலுக்கா? 11 மணிக்கு என்ன இங்க வர சொல்லிட்டு எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு? ஹலோ, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானே? டாக்டர் ஸ்ரீனிவாசன் கிட்ட பேச முடியுமா? ஆ, ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காரா? ஜோலி ஃபோன் பண்ணானு சொல்லிடுங்க. அசோக் பாரு, அசோக், அந்த ஸ்ரீனு என்ன நல்லா ஏமாத்திட்டான். 11 மணிக்கு என்ன வர சொல்லிட்டு இப்போ ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காரு. என்னது? ஆமா ஆமாமா, லீவ் முடிஞ்சிருச்சு. இன்னையில இருந்துதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். என்ன பண்றது, எல்லாம் என்னோட நேரம். கல்கட்டால இருந்து வந்த சீட்டு இங்கதான் தங்கியிருக்காரு. என் கூட வர முடியுமான்னு கேட்டாரு. இப்ப அதுவும் போச்சு, இதுவும் போச்சு. இன்னைக்கு இருக்கு அவனுக்கு கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போய் அவன் சங்க கடிச்சிடுற. என்ன அம்மா, யார் நீங்க? இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்தது இல்லையே. புதுசா வேலைக்கு வந்திருக்கீங்களா? ஆமா. ஓ, ஒரு வேலைக்காரியோட முக்கியமான வேலை என்ன தெரியுமா? எதை பார்த்தாலும் பார்க்காம இருக்கிறது தான். அம்மா, நீங்க யாரு? டாக்டருக்கு தெரிஞ்சவங்களா? இல்ல. அப்புறம் இங்க புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். ஓ, கெட்டப்ப பார்த்த உடனே நானும் பயந்து போயிட்டேன். நானும் அவரோட சொந்தக்காரங்களா இருப்பீங்களோன்னு நினைச்சேன். நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லிட்டு போலாம். எனக்கு சொல்றதுக்குலாம் எதுவும் இல்ல. என்னோட ஒரு பொருள் இங்க இருக்கு, அதை எடுத்துட்டு போறதுக்காக வந்தேன். ஆ, இதோ இருக்கு என்னோட போட்டோ. டாக்டர் எடுத்துட்டு வந்துட்டாரு. ஆ, நான் முதல் நேற்று போட்டுட்டு வந்த ட்ரெஸ் அந்த பெட்டு கடியில இருக்கும். அதை கொஞ்சமா எடுத்துட்டு வாங்களேன். அது என் நைட்டியும் உள்பா வடையும். அதை எதுக்கு பாத்துட்டு இருக்கீங்க? நில்லு. நீ இப்ப எங்கம்மா போற? எனக்கு டாக்டர் கொஞ்சம் போய் பாக்கணும். பணம் பாக்கி கொஞ்சம் இருக்கு, அதை போய் வாங்கணும். இந்த வீட்டோட சாவியை அவன் கிட்ட கொடுத்துடு. அப்படியே இன்னைக்கு வேலைக்கு வந்த அந்த அம்மா திரும்பி போயிட்டாங்கன்னு அவன் கிட்ட சொல்லிடு. அம்மா போயிட்டாங்க. இந்த சாவி உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. நான் உங்களுக்காக ஒரு பண்ண சின்ன உதவி தான் இது. இதே மாதிரி நாளைக்கு உங்களுக்கு உதவி பண்றேன். நாளைக்கு, நாளைக்கு இதே நேரத்துல. Thank you.
வலிக்குது, யாராவது காப்பாத்துங்க, வலிக்குது. ஐயோ கொஞ்ச நேரம் பேசாம ஹாஸ்பிடல் வந்தாச்சு. எனக்கு வயிறு வலிக்குது டாக்டர், எங்க இருக்கீங்க? டாக்டர், ரொம்ப சீரியஸா ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க, உடனே வந்து பாருங்க. நீங்க சொன்ன எல்லா பிரச்சனையும் இருக்கு, ரொம்ப சீரியஸ். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா போதும். டாக்டர் ப்ளீஸ், என்னோட வலது கையில இன்ஜெக்ஷன் போடாதீங்க. அப்போ இடது கையில போடுறேன். ஐயோ, அங்க வேண்டவே வேண்டாம். அப்புறம் சரி, எழுந்துரு, ரூமுக்கு போலாம். எதுக்காக எதுக்காக என்ன தொல்லை பண்ற? விடு, என் கைய விடு. சொல்லு. ஐயோ விடு. சொல்லு விடு, நான் சொல்றேன். சொல்லுவா. சொல்லு. கோபப்படக்கூடாது. அளவுக்கு அதிகமா ஒருத்தர் மேல காதல் நினைக்கிறேன். யார் மேல? கொஞ்ச நாளாவே ஒரு பையனை தேடிட்டு இருந்தா. நல்ல பையனா, நல்ல பாத்துக்கிற பையனா. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பிடிச்ச பையன் நீங்க தானே எனக்கு தோணுச்சு. ரியலி ஐ லவ் யூ. நீ உண்மையிலேயே காதலிக்கிறியா இல்ல ஏமாத்த பாக்குறியா? ஐயோ, சத்தியமா இல்ல. காதலிச்ச மட்டும் போதுமா இல்லனா? அது போதாது. அப்புறம் கல்யாணமும் பண்ணிக்கணும். ஓஹோ, என்ன விருப்பம் இல்லையா? எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு, நான் ரெடிதான். ஆனா ஒரு சின்ன பிரச்சனை. என்னது அது? உன்னை பத்தின சில விஷயங்களை நான் கேள்விப்பட்டேன். மாயா தானே உன் பேரு? மாயா வினோதினி. காலேஜ்லயே அதிகமா வாயாடுற பொண்ணு. ரொம்ப பெரிய பணக்காரி, கேங் லீடர், நோட்டோரியஸ். ஹாஸ்டல்ல டான்ஸ் ஆட வேண்டியது, ராத்திரியில வெளியே போய் சுத்த வேண்டியது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது, அதுவும் தினமும். அப்புறம் போதைப் பொருள் சரக்கடிக்கிற பழக்கமும் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அதெல்லாம் நல்ல விஷயம்தான். அப்புறம் இன்னொரு விஷயமும் தெரிய வந்தது. அது என்னது? அது கொஞ்சம் சாஃப்டான பாஷையில சொல்லணும்னா, மாயா வினோதினி ரொம்ப பாவம், ஒரு பாவப்பட்ட அனாதை, இன் ஆர்ஃபன். இதையே கொஞ்சம் ஹார்ஷா சொல்லணும்னா, மாயா வினோதினியோட அப்பா யாரு, அம்மா யாருன்னு தெரியாத ஒருத்தி. அதாவது எங்க பிறந்தோம், யாருக்கு பிறந்தோன்னு தெரியாத ஒரு பாஸ்டர். அம்மா அப்பா யாருன்னே தெரியாத உன்னை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் சொல்லு? என்னையும் என் அம்மாவோட முகத்தையும் பார்க்க கூட அருகதை இல்லாத உன்னை நான் எப்படி ஏத்துப்பேன்? சரி, என் அப்பாவையும் அம்மாவையும் கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். அப்ப என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்கல்ல? போதும், போய் கண்டுபிடிச்சிட்டு வா, அப்புறம் யோசிக்கலாம். இப்போதைக்கு இங்கிருந்து கெட் அவுட். நான் வருவேன், கண்டிப்பா கண்டுபிடிச்சிட்டு வருவேன். Bye.
ஊரெல்லாம் சுத்துவோமே கூத்தாடும் கூட்டம் நாங்க, ஊரெல்லாம் சுத்துவோமே கூத்தாடும் கூட்டம் நாங்க. கேளு உன் வீட்டு வாசலில் பாட்டு கச்சேரிதா, முடிஞ்ச மோதி பாரு நீ ஒரு கை பத்திடலாம். ஊரெல்லாம் சுத்துவோமே கூத்தாடும் கூட்டம் நாங்க. ஜெயந்தி, ஜெயந்தி, ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. மாயா மேல ஒரு போலீஸ் கேஸ். எல்லாம் இந்த டாக்டர் சீனிவாசன் பண்ண வேலை தான். எப்படி? ஹாஸ்பிடல்ல அநாகரிகமா நடந்துகிட்டான், டாக்டர் கிட்ட தப்பா நடந்துகிட்டான், ஆஸ்பத்திரி பொருளை நாசம் பண்ணிட்டான், பிரின்சிபல் மாயாவை கையோடு பிடிச்சு வச்சிருக்காங்க. மாயாவை கண்டிப்பா காலேஜ்ல இருந்து வெளியே அனுப்பிடுவாங்க. நாம இப்ப என்ன பண்றது? எங்க அப்பா கிட்ட சொல்லி பிரின்சிபல் கிட்ட பேச சொல்லட்டும். ஏதாவது ஒண்ணு செஞ்சாதான் முடியுங்கடி. பிரின்சிபல் மாயாவோட லோக்கல் கார்டியன் வர சொல்ல ஏற்பாடு பண்ணிருக்காங்க. யாரு லோக்கல் கார்டியன்? சிவபிரசாத். பிளான்டர், எக்ஸ்போர்ட்டர், பிசினஸ் மேன், பெரிய ஆளு. காலேஜுக்கும் ஹாஸ்டலுக்கும் அவர் செஞ்ச உதவி கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ஒருவேளை அவரே இந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டாருன்னா அதுவே போதும். அப்படி இல்லைன்னா ஜெயந்தியோட அப்பாவை கூப்பிடலாம். வரட்டும், என்ன நடக்குதுன்னு பாக்கலாவா. மேடம், இந்த தடவை நீங்க மன்னிச்சிருங்க. இனிமே மாயாவால பிரச்சனை வராதுன்னு நான் வாக்கு கொடுக்கறேன். ஹாஸ்பிட்டல் அந்த டாக்டரை பார்த்து இந்த கேஸை வாபஸ் வாங்க நான் முயற்சி பண்றேன். போலீஸையும் நானே பார்த்து பேசிக்கிறேன். மேடம், நீங்க தயவு செய்து ஆக்ஷன் எதுவும் எடுக்காதீங்க. இனி மாயாவை நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கங்க. மாயா, வாமா போலாம். மாயா வரலையா? இல்ல. மாயா வாமா, சாப்பிட்டுட்டு தூங்கலாம். எனக்கு வேண்டாம். ஏமா இப்படி அடம் பிடிக்கிற? நாங்க எதுவுமே உன்ன சொல்லலையே. பொண்ணா பிறந்துட்டா கொஞ்சம் பொறுமை வேணுமா? உன்னோட இஷ்டப்படியே நீ இருந்துக்கோ. உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, உன்னை ஒன்னும் சொல்லவும் மாட்டாங்க. என்ன சமாதானப்படுத்துறீங்களா? என்ன எதுக்கு அப்படி பண்ணணும்? என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. நீங்க ரெண்டு பேரும் நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இது வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கேன் சத்தியம். இதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன், நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. இப்ப இங்க என்ன நடந்துச்சுன்னு இவ்வளவு கோவப்படுற? இங்க ஒண்ணும் நடக்கல. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னைய மாத்துறீங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து என்னைய மாத்துறீங்க. நான் குழந்தையா இருக்கும் போதெல்லாம் நீங்க சொல்றது எங்க அம்மா அப்பா வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு வருவாங்கன்னு. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னீங்க? ரெண்டு பேரும் வேற வேற இடத்துல சண்டை போட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்கன்னு. இது எல்லாமே போய் இப்ப எல்லாரும் என் முகத்தை பார்த்து கேள்வி கேக்குறாங்க. உனக்கு யாரு அம்மா அப்பான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். யாரு அவங்க? எதுக்காக அவங்க என்ன பார்க்கவே வரல? ஒரே ஒரு தடவை வந்து பார்க்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் தேவையே இல்லைன்னு என்ன விட்டுட்டு போயிட சொல்லுங்க. எனக்கு ஒரு கவலையும் இல்ல. ஆனா அவங்க எதுக்காக மறைஞ்சிருந்து என்ன இப்படி கஷ்டப்படுத்துறாங்க? எதுக்காக மாசம் மாசம் பேங்க் அக்கவுண்ட்ல எனக்கு பணம் அனுப்புறாங்க? எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல அங்கிள் எதுக்காக இந்த வேலையை பாக்குறீங்க? எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு முக்கியம் இல்ல, சொந்தமும் இல்ல, பந்தமும் இல்ல. நீங்க ஒரு சதிகாரன், என்ன நல்லா ஏமாத்திட்டீங்க. மாயா, உன்னோட அப்பாவும் அம்மாவும் யாருன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கு சொல்ல வேண்டிய நேரம் இது இல்ல. அத பத்தி விவரமா இப்ப சொல்றதுக்கும் என்னால முடியாது. நீ சும்மா இப்படி கத்திக்கிட்டே இருந்தனா என்னால உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. எனக்கு ஒரு வாரம் டைம் கொடு, நான் கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு வாரம் முடிஞ்சதும் அடுத்து ஒரு நாள் கூட தர மாட்டேன். என் அம்மா அப்பா யாருன்னு சொல்லலன்னா அவங்க இதுக்கப்புறமும் ஒளிஞ்சிருக்க நான் சம்மதிக்க மாட்டேன். அவங்க யாருன்னு உங்க வாயாலேயே நான் சொல்ல வைப்பேன். அவங்க ரெண்டு பேரையும் என் கண்ணு முன்னாடி கொண்டு வருவேன். இல்லனா என்னோட பேரு மாயா இல்ல. Ha! 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 Ha!
ஜெயந்தி, இன்னைக்கு 3 மணிக்கு போட்ரி கிளாஸ்ல மாயா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கான், எல்லார்கிட்டயும் வர சொல்லணும். வா. வருக 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 வருக. பிரியமானவர்களே, என்னோட தோழிகளும் உற்றார் உறவினரும் ரத்த சாட்சிகளும். சாரி சாரி சாரி, ரத்த பந்தங்களுக்கு என் நன்றியை சொல்லிக்கிறேன். கடந்த காலத்துல நீங்க எனக்கு கொடுத்த பரிபூர்ணமான உதவிக்கும் ஒத்துழைப்புக்கும் என்னோட நன்றியை நான் சொல்லிக்கிறேன். இப்ப உங்களோட ஒவ்வொருத்தரோட ஒத்துழைப்பும் உதவியும் எனக்கு கட்டாயம் தேவை. நான் இப்ப உங்களுக்கு ஒரு நாடகத்தை காட்ட போறேன். என்னோட இந்த கைகளை சிறகுகளா மாத்தி ஒரு கிளிய போல கிளிவனை கிளிவனை புறா புறா வச்சுக்கலாம். ஒரு புறா மாதிரி கீழ் நோக்கி பறக்க போற. இங்க இருக்கிற பொண்ணுங்களுக்கும் பிரின்சிபலுக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜன்னல் பக்கத்துல உட்காந்து படிச்சுட்டு இருக்கும் போது மாயா அவளோட கால் வழுக்கி கீழே விழுந்துட்டான்னு சொல்லணும். அந்த டாக்டர் ஸ்ரீனிவாசன் கிட்ட என்ன சொல்லணும்னா, காதல் முத்தி போன மாயா ரமணி மாதிரி தற்கொலைக்க முயற்சி பண்ணான்னு சொல்லணும். என் தோழிகளே, இப்போ பறக்க போறது உங்களோட இந்த பறவை. செத்துட்டனா? யாரு? நான்தா. இல்ல, செத்துருவனா? யாரு? நான்தா. இல்ல, கை கால் உடஞ்சிருச்சா? இல்ல, ஒரு விரல் கூடவா? என்ன இது, மானம் கிட்ட பழப்பாயிடுச்சு. நான்தான் தப்பு பண்ணிட்டேன். 4வது மாடியிலிருந்து குதிச்சிருந்தா நான் இந்நேரம் செத்து போயிருப்பேன்ல. நீ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ண? பாதி நான் சும்மா விளையாட்டுக்குதான். இந்த மாதிரி பண்ணா இங்க வந்து இருக்கலாம்ல. டாக்டர் அப்படியே என்ன தொட்டுக்கிட்டலாம் பாப்பீங்க. இன்னொரு பாதி என்னன்னா உண்மையாதான்.
அப்பா, அம்மா, டாக்டர், நீங்க சும்மாதா? என்ன காதலிச்சு ஏமாத்திட்டீங்கன்னு நான் உங்களை கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டவா? நிறுத்திக்கோ. இப்போ என் மேல உங்களுக்கு காதல் இருக்குல்ல? கண்டிப்பா இல்ல. சத்தியமா? சத்தியம். தேங்க்ஸ். அம்மா எங்க இருக்காங்க? சொல்றேன், அதுக்கான நேரம் வந்துட்டே இருக்கு, கொஞ்ச நாள் ஆகட்டும். வணக்கம். நீங்க கொஞ்ச நேரம் வேணா இங்க இருங்க, நான் வெளியே போயிட்டேன். சரிங்க. எப்படிமா இருக்கு? பேசாதீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. இதெல்லாம் கழட்டி போட்டுட்டு இப்பவே என்னால ஓட முடியும். ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், இதை விட நிறைய கஷ்டங்கள் இன்னும் என்கிட்ட நிறைய இருக்கு. வேணாமா, இனிமே நீ இப்படி ஒன்னும் செய்ய வேண்டாம், எந்த வித டென்ஷனும் வேண்டாம். நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், சொல்லக்கூடாதுன்னு ஒன்னும் இல்லம்மா. 16 வருஷம் மும்பை ஏர்போர்ட்ல தான் உன்னை என்கிட்ட ஒப்படைச்சாங்க. அப்போ கிட்டத்தட்ட உனக்கு ஒரு 3 வயசு இருக்கலாம். ஒரு அமெரிக்கன் ஃபிளைட்ல வந்த ஒரு ஏர் ஹோஸ்டஸ் தான் உன்னை என்கிட்ட ஒப்படைச்சாங்க. இது எல்லாமே உங்க அம்மாவோட சம்மதத்தோட தான் நடந்தது. அன்னிலேந்து இன்னி வரைக்கும் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே உங்க அம்மாவோட திட்டப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அன்னிலேந்து இன்னி வரைக்கும் உன்னோட அப்பா யாருன்னு உங்க அம்மா சொல்லவே இல்லை, நானும் கேட்கவே இல்லை. யார் அந்த அம்மா? அந்த விவரத்தை நான் உங்ககிட்ட சொன்னா உங்க அம்மா அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. இனி என்ன நடந்தாலும் சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட யூகம் சரியா இருந்தா வசுந்தரா தேவி தான் உன்னோட அம்மா. யார் அந்த வசுந்தரா தேவி? K.S. வசுந்தரா தேவி, த வேர்ல்ட் ஃபேமஸ் கர்நாடிக் சிங்கர். ஏறக்குறைய கிட்டத்தட்ட 1 வருஷம் நாங்கள் படாத பாடுபட்டு முயற்சி பண்ணி அந்த கான குயிலை இந்த மேடைக்கு எங்களால் கூட்டிகிட்டு வர முடிஞ்சது. இன்னைக்கு அவங்க நமக்காக பாட போகிறாங்க. பத்மபூஷன் விருது வாங்கினதுக்கு அப்புறம் முதலாக நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்தியாவில் இருந்து உலகமெங்கும் பாட்டாக பாடிக்கிட்டு இருக்கிற இந்தியாவோட தங்க பெண். குழந்தைங்க இல்லை, குடும்பம் இல்லை, உறவினர் இல்லை, இரத்த பந்தமும் இல்லை. வாழ்க்கை முழுவதும் சங்கீதத்துக்கு மட்டுமே வாழ்ந்து வந்த அந்த கானக்குயில் K.S. வசுந்தரா தேவி. அங்க வந்துகிட்டு இருக்காங்க உங்க பிரியமான வசுந்தரா தேவி.
சொன்னாலே எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். என் வாழ்க்கையில அதை மட்டும் எப்பவும் மறக்கவே முடியாது. நான் எங்க ப்ரோக்ராம்க்கு போனாலும் என் கூட படிச்ச யாராவது ஒருத்தர் பாத்துருவேன். அப்புறம் என்ன, பழைய கதையெல்லாம் பேசிட்டே இருப்போம். மேடம் எந்த காலேஜ்ல படிச்சீங்க? தாம்பரத்துல இருக்கிற கிறிஸ்டியன் காலேஜ்ல. நீங்களா எந்த காலேஜ்? சென்ட் மேரிஸ்ல. என்ன ஃபங்க்ஷன், எப்போ? நீங்க போங்க. என்ன
ஃபோட்டோகிராஃப். சென்ட் மேரிஸ் காலேஜா? ஆமா. உன் பேர் என்னம்மா? அஞ்சு மகேந்திரன். மேடம், ஒரு பொண்ணு ரொம்ப தொல்லை பண்றாங்க, உங்க கூட பேசணும்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க, கனெக்ட் பண்ணட்டுமா? பேர் என்னன்னு கேட்டிங்களா? கேட்டேன், அஞ்சு மகேந்திரன் சொன்னாங்க. என்ன பண்ண மேடம்? கனெக்ட் பண்ணிட்டு நீங்க போனை கீழே வச்சிருங்க. கனெக்ஷன் கொடுத்தாச்சு மேடம். ஹலோ, உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் கேட்டுட்டு வந்த பொண்ணு தான். என்னோட பேர் அஞ்சு மகேந்திரன் போய் சொன்னதும் உங்க முகத்துல ஒரு வித்தியாசம் தெரிஞ்சதை நான் பார்த்தேன், கவனிச்சேன். என்னோட பேரு மாயா, மாய வினோதினி. நான் என்னோட அம்மாவை ஒரு தடவை பார்த்துக்கலாமா? என்ன என்ன சொன்ன? மாய வினோதினி ஆகிய நான் கே எஸ் வசுந்தர தேவி ஆகிய என் அம்மாவை வந்து பார்க்கலாமான்னு கேட்ட. நீ என்னம்மா சொல்ற? நான் யாரோட அம்மாவும் கிடையாது, எனக்கு மகளும் கிடையாது. இப்படி ராத்திரியில போன் பண்ணி டார்ச்சர் பண்ற, இனிமே இப்படி பண்ணாத. ஹலோ ஹலோ, இனிமே யார் கூப்பிட்டாலும் நான் இல்லைன்னு சொல்லிடுங்க. அதே மாதிரி என்னை யார் பார்க்க வந்தாலும் நான் வெளியே போயிருக்கேன்னு சொல்லிடுங்க. என்னோட மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி என்னை ரூம்ல வந்து பார்க்க சொல்லுங்க. ஓகே மேடம். மாயா இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருந்தா, எனக்கு ஃபோன் பண்ணி பேசுனா, இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்க அவகிட்ட சொல்லிட்டீங்களா? மன்னிக்கணும், நான் அவகிட்ட சொல்லிட்டேன். சதி திட்டத்தை நீங்க என்கிட்டதான் காமிக்கணுமா சிவபிரசாத்? மேடம் என்கிட்ட ஒப்படைச்சது ஒரு விலைமிக்க ஜீவன் இதுவரைக்கும் நான் நம்புறேன். நேர்ல பேசியோ இல்ல உங்ககிட்ட போன்ல பேசியோ இதை ஒரு பெரிய விவகாரமா ஆக்கணும்னு நான் இன்னைக்குமே நினைச்சது இல்ல. அது எனக்கு தேவையும் இல்லை.
மாய ஆபத்தான சூழ்நிலையில இருந்தப்ப அவளை காப்பாத்த வேண்டியது என் கடமைன்னு நினைச்சுன்னா எனக்கு என்ன தோணுச்சோ அதை செஞ்சேன். அவகிட்ட ரகசியத்தை சொல்லிட்டேன், என்ன மன்னிக்கணும். இல்ல, உங்களை ஒரு நாளும் நான் மன்னிக்கவே மாட்டேன். என்ன நடந்திருந்தாலும் நீங்க இதை சொல்லிருக்கவே கூடாது. உங்களை நம்பி சொன்ன அந்த ரகசியம் உங்களுக்கு பாரமா தோணுச்சுன்னா அந்த பாரத்தை இறக்கி வைக்கணும்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அதுக்கு ஏத்த மாதிரி நான் ஏதாவது செஞ்சிருப்பேன்ல. என்ன ஏமாத்தின உங்களை நான் சும்மா விட மாட்டேன். நான் உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க மாயா கிட்ட சொன்னதை பச்சை பொய்ன்னு சொல்லி நம்ப வைக்கணும், அவளுக்கு அதை புரியவும் வைக்கணும். இல்லனா ஹாஸ்டலுக்கு ஃபோன் பண்ணும்போது ஜெயந்தி சொன்னான், நீ எங்கேயோ போய் சுத்திட்டு இருக்கேன்னா. பல இடத்துல தேடி பார்த்தேன், ராத்திரி வேளையில ஏன் இப்படி பண்ற? இப்ப உங்களுக்கு என்ன வேணும் அங்க? உங்க அம்மா என்ன கூப்பிட்டு அனுப்பியிருந்தாங்க. நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் பொய்னு உன்னை நம்ப வைக்கணும்னும் ஏதோ சொல்லணுமே நான் சொன்னதாகவும் சொல்ல சொன்னாங்க. 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க, நீ தான் உதவி பண்ணணும். எப்படி? நான் சொன்னதெல்லாம் பொய்னு நீ நம்பணும், அது எல்லாத்தையும் மறந்து போகணும். ஏகப்பட்ட சொத்துக்கு சொந்தக்காரி வசுந்தரா தேவி, அவங்க எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவாங்க. இதை மூடி மறைக்கத்தான் பார்ப்பாங்க. இங்க பாருமா மாயா, உன்னை அவங்க பொண்ணா ஏத்துக்கல. எனக்கு இருக்கிற எல்லா சொத்துமே வசுந்தரா தேவியா பார்த்து கொடுத்ததுதான். அவங்க கோவப்பட்டாங்கன்னா நான் குடும்பத்தோட நாளைக்கு நடுத்தருக்கு வந்துருவோம்மா. ஒரு அம்மாவோட அன்பும் அப்பாவோட பாசமும் உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தரேன். நான் தரேம்மா. இத்தனை காலமா உன்னை நான் தூக்கி வளர்த்தவன்ற முறையில கேக்குறேம்மா, நீ வசுந்தரா தேவிய மறந்துடுமா? அங்கிள், இந்த உலகத்துல மறக்க முடியாத ஒரே ஒரு ஆளு தான் இருக்காங்க, வசுந்தரா தேவி என் அம்மா. 1-2 வருஷம் இல்ல, 19 வருஷமா என்ன அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்காங்க. அவங்க தான் எனக்கு பதில் சொல்லணும். அவங்கள நான் விட மாட்டேன், ஒரு நாளும் விட மாட்டேன். ஓ சரி, ஓகே. சார், அப்பா வராரு. எங்க உன் தம்பி எல்லாம்? அவனுங்களை வர சொல்லு. பாலாவையும் முரளையும் உள்ள வர சொல்லுங்க. வசுந்தரா அம்மா மனசளவுலையும் உடல் ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சின்ன பொண்ணு அவங்களோட மகள்னு சொல்லி அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் வசுந்தரா அம்மா கொடுத்த தானந்தான். அவங்களோட மனசு இப்படி கஷ்டப்படக்கூடாது. வெளியில் யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா யோசித்து ரகசியமாக இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிங்க. அதை சொல்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். யார் அந்த பொண்ணு? மாய வினோதினு ஒரு பொண்ணு, செயின்ட் மேரிஸில் தான் படிக்கிறேன். அந்த பொண்ணு சொல்கிறதுல ஏதாவது உண்மை இருக்குமாப்பா? இருக்கே, அதுதானே பிரச்சனையே. வசுந்தரா அம்மாவோட மக தான் அந்த பொண்ணு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு வசுந்தரா அம்மா அந்த பொண்ணை ஏற்றுக்கிற நிலைமை வந்துச்சுன்னா அப்புறம் என் பசங்க யாரும் இந்த சேரில் உட்கார முடியாது. அவள் தான் உட்காருவா, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வரேன். ஹலோ ஹலோ
சும்மா ஹாஸ்டல் பக்கம் போனேன், அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன். நீ அவங்க கூட எல்லாம் தனியா இருக்குன்னு சொன்னாங்க. என்னாச்சு? டாக்டருக்கு என்னாச்சு? என்னையே திடீர்னு வந்து பாக்குறீங்க? ரெண்டு மூணு நாளாவே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, உன்னை பாக்கணும்னு தோணுச்சு. எதுக்கு? அன்னைக்கு நான் உன் மனச ரொம்ப நோகடிச்சிட்டேன்ல. என்னைக்கு? உன் அப்பா அம்மா யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி. ஓ, அதனால என்ன? எனக்கு சின்ன வயசுல இருந்தே இதை பத்தி தெரியாது. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் நான் மறக்கணும்னு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். டாக்டர் பாஷையில சொல்லணும்னா கேங் லீடர், நோட்டோரியஸ். என்ன மன்னிச்சிடுமாயா? எதுக்காக? யாரோ ஒருத்தர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, உன் அம்மா அப்பா கனடாவில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. இங்க வர்றதே இல்ல, பணம் மட்டும் அனுப்பி வைக்கிறாங்கன்னு. அது தெரியாம அன்னைக்கு நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன். உண்மையிலேயே உன்னோட நிலைமை இதுதான் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அப்படி பேசியிருந்திருக்க மாட்டேன். ஐ அம் சாரி. அதனால என்ன? அதெல்லாம் என் நல்லதுக்கு தான். டாக்டர் கிட்ட சவால் விட்ட மாதிரி நான் அவங்கள கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சிட்டு உங்ககிட்ட வந்து சொல்லுவேன், இதுதான் என்னோட அம்மா, இதுதான் என்னோட அப்பா, நல்லா பாருங்கன்னு. உண்மையாவா? உண்மையாதான். அப்ப டாக்டர் எனக்கு என்ன பண்ணுவீங்க? அவங்களை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டா நான் உன்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன். இஃப் யூ லவ் மீ, இஃப் யூ லைக் மீ. ஒருவேளை கூட்டிட்டு வரலன்னு வை, அப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்? பிகாஸ் ஐ லவ் யூ, ஐ லைக் யூ. ஐயோ, கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன், எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இன்னொரு தடவை சொல்லுங்க. இங்க பாரு, நான் இதை விளையாட்டுக்கு சொல்லல, சீரியஸா சொல்றேன். நானும் சீரியஸா தான் சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, இப்ப புரிஞ்சுக்க. அப்பா அப்பாவை மறந்துரு, அம்மா அம்மாவையும் மறந்துரு. என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்க, நான் உன்னை பாத்துக்கிறேன். இதை தான் நான் சொல்ல வந்தேன். டாக்டர் போய் சொல்றீங்க? இல்ல, இது சத்தியம். என்ன யோசிக்கிற? பொய்னாலும் உண்மைனாலும் ஐ அம் சாரி டாக்டர், எனக்கு இப்ப விருப்பம் இல்ல. என்னாச்சு? அப்புறம் எதுக்காக அன்னைக்கு நீ என்ன காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எல்லாம் டயலாக் அடிச்ச? அது அன்னைக்கு, இன்னைக்கு அப்படி எனக்கு தோணல. இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு? இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. எனக்கு வேண்டியவங்க என்னை ஏத்துக்கலன்னா டாக்டர் நீங்க என்னை ஏத்துக்கிறேன்னு சொல்றது நியாயமே இல்ல. அப்போ உன் அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம கல்யாணம் நடக்கும். ஆமா, அதேதான். சரி, அப்ப நான் கிளம்புறேன். கண்டுபிடிச்ச உடனே கண்டிப்பா எனக்கு சொல்லணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். நான் வரேன். ஆனா ஒரு விஷயம், நீ எப்பவுமே அவங்களை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி நீ கண்டுபிடிச்சாலும் அவங்க உன்னை ஏத்துக்க மாட்டாங்க. 19 வருஷமா உன்னை வேண்டாம்னு ஒதுக்குனவங்க இப்ப எப்படி ஏத்துப்பாங்க? இது நடக்காது. அவ அரை மணி நேரம் கூட போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க கூடாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என் முன்னாடி கொண்டு வாங்க, போயிட்டு வாங்க. Thank you.
என்ன மாயா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்கு என்னை இப்படி தொந்தரவு பண்ற? நீ கேள்விப்பட்டது எல்லாம் சரிதா. சிவபிரசாத் உன்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மைதா. 19 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கால நான் பெத்த பொண்ணுதான் நீ. ஆனா எந்த காரணத்துக்காக இத்தனை வருஷமா நான் உன்னை பார்க்காம இருந்தேனோ, உன்னை என் மகளா ஏத்துக்காம இருந்தேனோ, அதே காரணத்துக்காக தான் இப்பவும் உன்னை என்னால ஏத்துக்க முடியாது. உனக்கு இதுவரைக்கும் கிடைச்சது எல்லாம் இனிமேலும் தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும். தேவைன்னா அதிகமா கூட கிடைக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் என்கிட்ட கேட்காத, ஒரு அம்மாங்கிற ஸ்தானத்துல இருக்கிற அன்பு, பாசம், நேசம் அதெல்லாம் 19 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன விட்டு போயிடுச்சு. தயவு செஞ்சு நீ என்ன கஷ்டப்படுத்தாத. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க தான் என் அம்மானா என்னை ஏத்துக்கலாம் வேணாம். உங்களோட பாசம், சொத்து, பணம், அன்பு இது எதுவுமே எனக்கு வேணாம். நீங்க என்ன பார்க்க பயப்படுறீங்கன்னா, பிடிக்கலன்னா இப்பவே நம்ம பிரிஞ்சிடலாம். இனி ஒரு நாளும் நான் உங்க வழியில வரமாட்டேன். இதுக்கப்புறம் ஒரு தடவையும் நான் உங்களை பார்க்கவும் வரமாட்டேன். அதுக்கு காரணம் நீங்க என்ன வெறுக்கிறதுக்கு 1000 மடங்கு நான் உங்களை வெறுக்கிறேன். இங்க வச்சு நம்ம பிரிஞ்சிடலாம். ஆனா பிரியறதுக்கு முன்னாடி 2 விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும். ஒன்னு, யார் என்னோட அப்பா? ரெண்டாவது, 19 வருஷத்துக்கு முன்னாடியே என்னை ஏதாவது ஒரு குப்பை தொட்டியில போட்டுட்டு போயிருக்கலாம்ல, எதுக்காக என்னை வளர்த்தீங்க? எதுக்காக என்ன ஒரு பணக்கார காலேஜ்ல என்ன ஒரு பணக்காரிய படிக்க வச்சீங்க? என்ன காரணத்துக்காக எனக்கு தேவையானதெல்லாம் நீங்க செஞ்சீங்க? அன்பா இல்ல இரக்கமா சொல்லுங்க. என்னோட இந்த 2 கேள்விக்கும் பதில் தெரியாம உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். மாயா, உன்னோட அப்பா யாருன்னு இந்த உலகத்துல ஒரே ஒருத்தருக்கு தான் தெரியும். அது எனக்கு. எனக்கு மட்டும்தா. நான் சாகுற வரைக்கும் வேற யாருக்கும் தெரியாது. நான் யாருக்கும் தெரியவும் விட மாட்டேன். நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் நான் அதை சொல்லவும் மாட்டேன். எதுக்கு நான் எதுக்கு உன்னை இத்தனை வருஷமா நல்லபடியா வளர்த்தேன்? எதுக்கு இத்தனை வருஷமா சுதந்திரமா இருக்க விட்டேன்? நான் எதுக்கு உன்னை இத்தனை வருஷமா பார்க்காம இருந்தேன்? நான் எதுக்காக உனக்கு எல்லாமே தந்துட்டு இருந்தேன்னு, அது சிநேகமா பரிகாசமா எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. இந்த கண்ணீரை வச்சு எமல இத்தனை வருஷம் இருந்த கலங்கோ உங்களால ஈடு செய்யவே முடியாது. நான் திரும்பவும் வருவேன். என் அப்பா யாருங்கிற கேள்விக்கு விட தெரியாம உங்களை நான் நிம்மதியாவே வாழ விட மாட்டேன். நீங்க வேணா பாருங்க, உங்க வாயாலேயே சொல்ல வைக்கிறதுக்கு என்னால முடிஞ்சத நான் எல்லாத்தையும் செய்வேன், கண்டிப்பா செஞ்சு காட்டுவேன். Thank you.
வா. முடியாது. வான்னு சொன்ன. நான் வரமாட்டேன். யாரும் பக்கத்துல வராதீங்க. நீ வா. வரமாட்டேன்னு சொல்றல்ல. உன் அம்மா கூப்பிடுற. வா. இறங்கு. என்னை நீ அவமானப்படுத்ததா இப்படி பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன நடந்தாலும் சரி, அது உன்னோட தலைவிதின்னு தான் நான் நினைப்பேன். உன்ன மாதிரி இந்த வயசில் நான் உன்னை விட அதிகமாக தைரியமாகவும் திமுறவும் இருந்தவ. அன்னைக்கு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தனை கை காமிச்சு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டா. அப்படி விளையாட்டாதான் நான் உன் அப்பாவை என் பக்கமாக இழுத்துக்கிட்டேன். அவர் என்னை விட்டு போகணும்னு நினச்சப்பெல்லாம் என்னோடய திமுறும் தைரியமும் அதிகமாச்சு. கடைசியா நீ வயித்துல வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமூகத்துல அவருக்கு இருந்த மரியாதை, அவருக்காக காத்திருந்த பெரிய பெரிய திட்டம், அவரை கடவுளா நினைச்சு அவர் மேல அளவுக்கு அதிகமா அன்பு வச்சிருந்த அவரோட மனைவி, இது எல்லாத்தையும் அவர் இழந்துடுவாருன்னு எனக்கு தெரிஞ்ச அப்புறம்தான் உன்னை வயித்துலயே அழிச்சிடணும்னு நான் முடிவு பண்ணேன். அது தெரிஞ்சதும் உங்க அப்பா என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? வேண்டாம், அப்படி செய்யாதேனாரு. என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, என்னை ஏத்துக்கிறதுக்கு அவர் தயாரா தான் இருந்தாரு. அந்த நேரத்துல தான் நான் அவரை நான் ரொம்ப அதிகமா காதலிக்க ஆரம்பிச்சேன். இப்பவும் எனக்கு அவரை ரொம்ப அதிகமா பிடிக்கும். அவரோட வாழ்க்கையில நான் என்னைக்குமே ஒரு தடையா இருக்கக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். அப்படிதான் உன்னை கலைக்கிறதுக்காக நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன். ஆனா முடியல. எப்படி முடியும்? நீ தான் அவரோட குழந்தையாச்சே. உன்னோட முகத்தை பார்க்கணும்னு அவர் ரொம்ப துடிச்சாரு. ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா நான் உன்னை வயிற்றுலயே கழிச்சிட்டேன்னு உங்க அப்பா கிட்ட ஒரு பொய் சொன்னேன். அவர் அதை கேட்டு ரொம்ப வேதனைப்பட்டாரு, அழுதாரு. நம்ம பிரிஞ்சிடலாம்னு நான் சொன்னேன். இனிமே நம்ம சந்திக்க வேண்டாம்னு சொல்லி நாங்க பிரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் நாங்க சந்திச்சதே இல்லை. இப்ப வரைக்கும் அவருக்கு தெரியாது மாயா நீ உயிரோட இருக்கிற விஷயம். எல்லாம் மறக்கிறதுக்காக தான் நான் அமெரிக்காக்கு போனேன். அமெரிக்கால தான் நீ பிறந்த. 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் தனியா இந்தியாவுக்கு வந்தேன். அந்த சமயத்துல உங்க அப்பா எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு பெரிய மனுஷனா வளர்ந்திருந்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இருந்தாலும் அவரை பார்க்கவோ பேசவோ நான் எந்த முயற்சியும் எடுக்கல. ஆனா ஒன்ன மட்டும் என்னால மறக்கவே முடியல. என் கைக்கு எட்டுற தூரத்துலதான் நீ இருக்கணும்னு நினைச்சுதான் உன்னை இங்க கொண்டு வந்து சிவபிரசாத் கிட்ட ஒப்படைச்சு. நிறைய தடவை உன்னை பார்த்து இங்க பாரு மாயா, நான் தான் உன் அம்மானு சொல்லணும்னு என் மனசு ரொம்ப துடிச்சிருக்கு. ஆனா என்னால பண்ணவே முடியல. உங்க அப்பாவை நினைச்சோம், அவரோட சொந்தக்காரங்களை நினைச்சோம்தா நான் யார்கிட்டயும் இதை சொல்லல. எனக்கு இப்படி ஒரு மகன் இருக்கான்னு தெரிஞ்சா யாராவது பழைய கதையெல்லாம் எடுத்துட்டு வந்து உங்க அப்பாவை அவமானப்படுத்திடுவாங்க. அதுவும் உங்க அப்பாவை பாதிக்கும்னு தான். அவர் எப்பவுமே வருத்தப்படக்கூடாதுன்னு தான் இவ்வளவு வருஷமா நான் உன்னை பார்க்க கூட வராம இருந்தேன். ஆனா நீ ரொம்ப அதிகமா அடம் பிடிக்கிற. உங்க அப்பா யாருன்னு தெரியறதுக்கு உன் வாழ்க்கையவே நீ அழிச்சுக்கிற. நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அதை தெரிஞ்சுகிட்ட நீ என்ன பண்ண போற? அவரு வருத்தப்படுவாரே தவிர உன்னால ஒரு சின்ன சந்தோஷத்தையும் கொடுக்க முடியாது. அப்புறம் எதுக்கு இது தேவையில்லாம என்ன தொந்தரவு பண்ற மாதிரி அவரை தொந்தரவு பண்றதுக்காகவா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ அவரை தொந்தரவு பண்ண விட மாட்டேன். அதுக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்ல. எனக்கு தெரியும் இதுவரைக்கும் வாழ்க்கையில ஒரு தப்பு பண்ணாதவ நீ.
உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்க கூட அருகதை இல்லாதவ இந்த அம்மா. நான் செஞ்ச தப்புக்கு நீ என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடு. நான் உன் காலில் விழுந்து கெஞ்சி கேக்குறேன், ஒரு தப்பு செய்யாத உங்க அப்பாவை மன்னிச்சு விட்டுரு, அவரை மறந்துரு. நீ என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல, நீங்க என்ன இவ்ளோ தப்பா நினைச்சிருக்கீங்கன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இப்போ என்கிட்ட சொன்ன விஷயத்த எப்பவும் என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி நடந்திருப்பல்ல. எனக்கு என் அப்பா யாருன்னே தெரிய வேணாம். அப்புறம் எதுக்காகமா என்னை இத்தனை வருஷமா கஷ்டப்பட விட்டீங்க? நான் இப்ப கூட சொல்றேன், எனக்கு தெரியவே வேணாம் என் அப்பா யாருன்னு. இனி ஒரு நாளும் அதை நான் யாருன்னு கேட்க மாட்டேன். போதுமா? என் அம்மா சந்தோஷப்படுறதுக்கு நான் இதை விட அதிகமா வேற ஏதாவது பண்ணி ஆகணும். நீ சொல்றதெல்லாம் உண்மையம்மாயா? ஆமாம்மா, இதை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. நான் இனிமே என் அம்மாவை தொந்தரவு பண்ண மாட்டேன். நீங்க போயிட்டு வாங்க. மாயா, என் அம்மாவை நான் பார்த்ததே போதும், உங்ககிட்ட பேசினதே போதும், என் வாழ்க்கை முழுக்க இதுவே போதும். யாருக்கும் தெரியாம என்னைக்காவது ஒரு நாள் என்னை வந்து பாத்தீங்கன்னா போதும், ஒரு உண்மையான அம்மாவா. நான் குழந்தையில இருந்து இதான் ஆசைப்பட்டேம்மா. எதுக்குமா எனக்கு இப்படி ஒரு தண்டனை? ஆலாபனை தேடும் தாய் மனம், ஆலாபனை தேடும் தாய் மனம், ஆணி பொன் தேரோ ராரிரோ ராரோ, வெள்ளி பன்னீரோ ராரிரோ.
என்னதுமா? இது எல்லாமே உன் போட்டோ தான். கை குழந்தையா இருந்ததுல இருந்து போன மாசம் வரைக்கும் எடுத்த போட்டோ. ஒவ்வொரு பர்த்டேக்கும் சிவபிரசாத் உன்னோட ஹாஸ்டலுக்கு வந்து போட்டோ எடுப்பாரு இல்ல, உன்னோட பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் பாரு இல்ல, அந்த போட்டோ தான் இதெல்லாம். இனிமே இந்த போட்டோவும் இங்கே இருக்கட்டும். இதெல்லாம் நான் உனக்கு அனுப்பணும்னு வாங்கி வச்சிருந்த பர்த்டே கார்ட்ஸும் நியூ இயர் கார்ட்ஸும் தான். நீ எப்ப ஹாஸ்டலுக்கு போற? நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்போ. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ இவ்வளவு நாள் எங்க இருந்தேன்னு கேட்பாங்களே, அதுக்கு நான் என்ன சொல்லணுமா? பயப்படாதீங்க, நான் யார்கிட்டயும் உங்க கூட இருந்ததை சொல்ல மாட்டேன். ஐயோ அம்மா, இது எதுக்கு? ஓ அதுவா, சும்மா என்னோட பாதுகாப்புக்காக. உன்ன மாதிரி நானும் இங்க தனியா தானே இருக்கேன், சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எதிரிங்கதா, யாரையும் நம்ப முடியாது. அம்மா என்னமா ஐயா பண்ணிட்டு இருக்க? அதாங்க கீழவே. என் அப்பா யாருன்னு சொல்லுங்க, நீங்க சொல்லலன்னா டிங். சீக்கிரமா சொல்லுங்க, இல்லன்னா நான் இப்ப போயிடுவேன் டிங். யாருன்னு சொல்லிடுங்க, இல்லன்னா நான் இப்போ டிங். ஐயோ அம்மா, நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன். ஆனா நீங்க ரொம்ப பயந்துட்டீங்கல, நீங்க இன்னும் என்ன அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? முதல்ல அதை என்கிட்ட கொடு. சொல்லலன்னா நான் இப்ப டிங். நான் சிவபிரசாத் கிட்ட சொல்ல போறேன். என்னது? உனக்கு காலேஜ்ல ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் சொல்றதுக்கு. இன்னும் ரெண்டு நாள் என் கூட சேர்ந்து இருப்பல்ல. தேங்க்ஸ். நாளைக்கு நம்மளோட வெகேஷன் பங்களாக்கு போலாமா? உங்க எல்லாரையும் ரொம்ப அவசரமா இங்க வர சொன்னது. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசதா, மாயா பத்தின விஷயம். இவ்வளோ நாளா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவளை தலைமறைவா வளர்த்தேன். இனிமேலும் என்னால் அப்படி பண்ண முடியாது. நம்ம ஊர்ல என்னோட அடுத்த ப்ரோக்ராம் எத்தனாம் தேதினு சொல்லுங்க. அது 16ஆம் தேதி. அன்னைக்கு நான் எல்லார் முன்னாடியும் வச்சு என்னோட சொத்துக்கும் எனக்கும் உரிமையா ஒரு பொண்ணு இருக்கான்னு எல்லாருக்கும் நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி சட்டப்படி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை முதல்ல சரி பண்ணிடுங்க. அப்பா யாருன்னு யாராவது கேட்டாங்கன்னா? யாரும் கேட்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் சங்கீத உலகத்துல உங்க பேரு கெட்டு போயிடும்ல, எல்லாமே வீணா போயிடுமே. அதுக்கப்புறம் நான் எந்த ப்ரோக்ராம்லயும் பாட போறது இல்ல. 16ஆம் தேதி நடக்க போற கச்சேரி தான் என் வாழ்க்கையில கடைசி கச்சேரியா இருக்கும். அதையும் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துங்க. வேற ஒன்னும் இல்ல, நீங்க போலாம். பதினாறாம் தேதி தான் என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான நாளா இருக்கும். அன்னைக்குதான் நீ என்னோட மகன்னு நான் சொல்ல போறேன். அதுக்கப்புறமா நீ உன்னோட கல்யாணத்துக்கு ரெடி ஆயிக்கோ. உன்னோட டாக்டரை தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். பாக்குற பார்வையை பாரு. வேண்டாமா, அது வேண்டாம். அது மட்டும்தான் வேணும். நீ என்னோட மக தானே, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இதுதான் அப்பா, இதுதான் அம்மான்னு சொல்லி உன் டாக்டரை நீ தோக்கடிக்கணும் தானே நினைக்கிற? அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி உன்னை மணமேடை வரைக்கும் நான் கூட்டிட்டு போறேன். யாருக்கும் எந்த ஒரு வலியும் இல்லாம, வருத்தமும் இல்லாம. உன்னோட அப்பாவை நீ தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிற ஒரே ஒரு ஆசை தான் எனக்கு. கூடிய சீக்கிரம் உன்னோட டாக்டர் இங்க கூட்டிட்டு வா, நான் அவர்கிட்ட பேசுறேன். அம்மா, நீங்க எதுக்காக இப்படி பேசுறீங்க? அப்புறம் 16ஆம் தேதி நீ இந்த சாரியை தான் கட்டிக்கணும். அன்னைக்கு நீ பார்க்க பளபளன்னு இருக்கணும், எல்லாரும் கண்ணு வைக்கிற மாதிரி.
இந்த சாரி நீ உன் கல்யாணத்துக்கு கட்டிக்கணும். முதல்ல உன் கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறமா உன்னதான் இந்த கையால தாலாட்ட முடியல, உன் குழந்தைங்களையாவது இந்த கையில நான் தாலாட்டிக்கிறேன். அம்மா, இதால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படின்னா நான் காலையிலே கிளம்புறமா, ஹாஸ்டல் வரைக்கும் போனோம். சரி, சீக்கிரமா வந்துடணும். ஐயோ, ஹலோ. அப்பா அம்மா பேர் தெரியாத மானங்கிட்ட மாயா தான் பேசுறேன். என் மேல நீங்க பயங்கர கோவத்துல இருப்பீங்கன்னு தெரியும். இருந்தாலும் ஒரு ஆளு உங்களை பாக்கணும்னு நினைக்கிறாங்க. பாக்கலாமே. எப்போ? எப்போ வேணும்னாலும். நாளைக்கு? ஓகே, வச்சிடுறேன். பதினாறாம் தேதி தான் ஃபங்க்ஷன், அது முடிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக நஷ்டமாகும். எனக்கும் என்னோட பசங்களுக்கு மட்டும் கிடையாது, சிவபிரசாத்து உங்களுக்கும் சேர்த்து தான். எப்படி? நீங்கள் ஒன்றும் என்கிட்ட மறைக்க வேண்டாம். அவங்கக்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்களோட சொத்துக்கள் எங்கே இருக்குது, யாரோட பேரில் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. எல்லாம் தெரிஞ்ச ஆள் நான் ஒருத்தன் மட்டும்தான். வசுந்தராமாவுக்கு சொந்தமான ஃபேக்ட்ரியில் ஒரு கிளர்க்காக மட்டும்தான் உங்கள் வேலையை நீங்கள் ஆரம்பிச்சிங்க. இன்னைக்கு உங்களுக்கு கார் இருக்கு, எஸ்டேட் இருக்கு, பங்களா இருக்கு, முந்திரி தோப்பு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் இருக்கு. இது எல்லாமே அந்த அம்மாவால் உங்களுக்கு கிடைச்சது. எப்போ வேணாலும் நீங்க இதை திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் அந்த அம்மா கொடுத்ததுக்கான காரணம், ஆஃப்டர் ஆல் அவங்களுடைய ஒரு ரகசியத்தை நீங்க பாதுகாக்கிறதுக்காக தான். அந்த ரகசியம் பதினாறாம் தேதி இந்த உலகத்துக்கே தெரிய போகுது. அதுக்கப்புறம் மெதுவா சிவபிரசாத்தோட சொத்துக்கள் எல்லாம் நஷ்டமாக போகும். அவங்க அப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க, எங்கிட்ட அப்படி நடந்துக்க மாட்டாங்க. உங்க கிட்ட மட்டும் இல்ல, எங்க கிட்ட அப்படி நடந்துக்க மாட்டாங்க. நாம ஏதாவது கேட்டோம்னா ஏதாவது தருவாங்க, அது மட்டும் போதும்னா உங்ககிட்ட இருக்கிற சொத்து எல்லாமே உங்க பேர்லயே உங்களுக்கு அது சொந்தமாகணும்னா எங்க பக்கம் நீங்க நிப்பீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். என்ன உங்களுக்கு சம்மதமா? சம்மதம்தான், ஆனா என்ன செய்யறதுன்னு தெரியலையே. பதினாறாம் தேதி அந்த ஃபங்க்ஷன் நடக்க கூடாது. அந்த அம்மாவோ இல்ல அந்த பொண்ணோ யாரோ ஒருத்தர் உயிரோட இருக்க கூடாது. அந்த அளவுக்கு பண்ணணுமா? பண்ணணும், பண்ணிதான் ஆகணும். அம்மா இறந்து போனா பொண்ணு சும்மா விட மாட்டா. அதே மாதிரிதான் அம்மாவும், எந்த சந்தேகமும் வராத மாதிரி ஒரு ஆளை கொல்லணும். அது அம்மாவா இல்ல பொண்ணாங்கிறத பத்தி இப்ப நம்ம முடிவெடுக்கணும். எதுக்காக நீ என்ன பார்க்கணும்னு சொன்ன? ஐயோ, நான் பார்க்கணும்னு சொல்லல, என் அம்மா தான் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. கூட்டிட்டு வரியானு கேட்டாங்க. அதான், எதுக்காக? எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. ஒருவேளை இவ தான் என் மக, கல்யாணம் பண்ணிக்கணும் கேக்குறதுக்காக இருக்கும். ஒருவேளை இருக்கலாம். அப்போ நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஆமா. ஆமாமாயா, உன்னை பத்தி நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உனக்கு பைத்தியமா? என் முகத்தை பார்த்து என்ன உனக்கு பிடிக்கலன்னு சொன்னியே, அதை நீ மறந்துட்டியான்னு. நான் உங்களையும் உங்க அம்மாவையும் முகத்தை பாக்குறதுக்கு கூட அருகதை இல்லைன்னு சொன்னீங்களே, அத டாக்டர் மறந்துட்டீங்களா? ஓ, அது சரி. அப்ப இப்ப உனக்கு யோகியதை வந்துருச்சா? அப்படிதான் நினைக்கிறேன். சாரி, உங்களை நான் தோக்கடிச்சிட்டேன், அதுக்காக சாரி. எதுக்கு உனக்கு இந்த திமிரும் பிடிவாதம் எல்லாம்? என்ன, நான் ஒரு பொண்ணு, எனக்கும் கொஞ்சம் திமிரு பிடிவாதம் எல்லாம் இருக்கணும்ல. அதுவும் இல்லாம நான் கொஞ்சம் பெரிய எடுத்து பொண்ணுல. ஐயோ, என்ன ஐயோ நொய்யோ? டாக்டர் எப்ப வரீங்க என் அம்மாவை பாக்குறதுக்கு? அம்மாவை நாளைக்கு வந்து நான் பாக்குறேன். இன்னைக்கு நாள் சரியில்லை, அதனால நாளைக்கே வந்து பாக்குறேன். நாளைக்குன்னா எப்போ? இதே டைமுக்கு நீ இங்க வந்துரு, நம்ம சேர்ந்து போலாம். இன்னையில இருந்து நான் நம்பலாம்ல, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு. ஒரு முத்தம் கொடுத்துக்கலாமா? இப்போ வா. இன்னைக்கு நல்ல நாள் இல்லைன்னு சொன்னீங்க. அத வேற எவனாவது பைத்தியக்காரங்கிட்ட போய் சொல்லு. இங்க வா. ஐயோ, இரு.
யாரு? யாருங்க? சரோஜினி, கோபி, சரோஜினி, கோபி, அம்மா. நான் ரவி, பாலா அண்ணனுடைய பையன் ரவி. தெரியும். இந்த நேரத்தில் எதுக்கு இங்க வந்த? அப்பா உங்ககிட்ட இந்த பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாருமா. பாலன் நீங்க வீட்ல இருக்காரு. இதெல்லாம் என்ன பேப்பர்? எனக்கு தெரியாது. நான் கொஞ்சம் சீக்கிரமா போகணும், கையெழுத்து போட்டாங்க. என்ன எல்லாரும் இருக்கீங்க? அம்மா எங்க? அம்மாக்கு உடம்பு சரியில்ல, ரொம்ப சீரியஸா இருக்காங்க. என்னது? கொஞ்சம் இருங்க ப்ளீஸ். இப்ப யாரும் அம்மாவை பார்க்க முடியாதுங்க. முடியாது, நான் பார்த்தே ஆகணும். டாக்டர் சொல்லியிருக்காங்க பேஷண்ட் கிட்ட யாரும் போக கூடாதுன்னு. சரி, நானும் ஒரு டாக்டர் தான், வா. இது எங்க? அம்மா, 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 என்னாச்சு? அம்மா, அம்மா, இதெல்லாம் சும்மா. Oh.
அம்மாவை உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போவோம். கொஞ்சம் கூட லேட் பண்ணக்கூடாது. யாருக்கு பண்றீங்க? ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸை வர வச்சு இவங்களை அட்மிட் பண்ணணும். அதை பண்றதுக்கு தான் நாங்க இங்க இருக்கோம்ல. சரி, நீங்களே சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, நேரம் இல்ல. அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாங்க. இல்ல, எந்த டாக்டரும் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் அவங்களை அட்மிட் பண்ணுவேன், அதுதான் என் வேலை. விடுங்க மாயா. மாயா, இது ஒரு சதி. எல்லாரும் சேர்ந்து உங்க அம்மாவை கொல்ல பாக்குறாங்க. சீக்கிரமா அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலனா அவங்க கண்டிப்பா இறந்துடுவாங்க. மாயா, லேட் பண்ண அவங்களை காப்பாத்தவே முடியாது. She is very serious. இன்ஸ்பெக்டர், அங்க இருக்குறது என் அம்மா தான். அவங்கள நான் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். வசந்தரா தேவி உங்க அம்மானு யார் சொன்னாங்க? இன்ஸ்பெக்டர், வசுந்தரா அம்மா இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணமே இவதான். அந்த அம்மாவுக்கு தப்பான வழியில பிறந்த பொண்ணுன்னு சொல்லி அவங்கள டெய்லி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. புரோகிராம் நடந்த இடத்துக்கு வந்து அவங்கள தொந்தரவு பண்ணதுக்காக இவ மேல போலீஸ் கேஸ் இருக்கு. இவங்க சொல்றதெல்லாம் போய் பச்சை போய். இன்ஸ்பெக்டர் சார், இவர் தான் இவரோட லோக்கல் கார்டியன். எல்லா உண்மையும் தெரிஞ்சவர். அங்கிள் சொல்லுங்க, அங்கிள் சொல்லுங்க. அங்கிள், அங்கிள், அங்க இருக்கிறது என் அம்மா. மன்னிச்சிருங்க இன்ஸ்பெக்டர், இவர் தான் இந்த பொண்ணுகிட்ட வசுந்தரா தேவி தான் உன் அம்மானு போய் சொல்லியிருக்காரு. இவருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வேற ஒரு தொடர்பு இருந்தது. அப்ப பிறந்தவ தான் இவ. பொண்டாட்டிக்கு தெரியாம இவர் ரகசியமா இவள வளர்த்து வந்திருக்காரு, அவ்வளவுதான். அங்கிள், நீங்களும் இவங்க எல்லாருக்கும் உடந்தையா இருக்கீங்களா? நீ என்னமா பண்ணிட்டு இருக்க? இவங்க எல்லாம் வசுந்தரா தேவி கூட இருக்கிறவங்க தான். இவங்க சொல்றத தான் என்னால நம்ப முடியும். நீ அவங்க பொண்ணுங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இருக்கு, இருக்கு. இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும்? விடுங்க, இங்க பாருமா, அடம் பிடிக்காத. நாங்க சொல்றத கேளு. நீ சீக்கிரம் இருந்து போய் ஆகணும். வெளியே போ. புரிஞ்சிருச்சு, இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. I say you get out. நான் இப்ப போறேன், ஆனா போயிட்டு திரும்ப வருவேன். நான் வர்றதுக்குள்ள என் அம்மாக்கு ஏதாவது ஆச்சு. உங்களுக்கு தெரியும்ல என்ன பத்தி. அவ போய் பிரச்சனையை பெருசாக்குறதுக்கு முன்னாடி பாக்கி விஷயத்தையும் முடிச்சிரு. என்னமாயா திடீர்னு வந்திருக்கா? ஜெயந்தி, உன் அப்பா கிட்ட சொல்லு, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். அங்கிள், ஆண்டி, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என் அம்மாக்கு உடம்பு முடியல. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னு அம்மா இறந்து போயிடுவாங்க. எல்லாருமா சேர்ந்து என் அம்மாவை கொல்ல பாக்குறாங்க. யார் உங்க அம்மா? அவங்க எங்க இருக்காங்க? வீட்டுல தான் இருக்காங்க. வசுந்தரா தேவி தான் என் அம்மா. யாரு? கேஎஸ் வசுந்தரா தேவி. ஆண்டி, நான் உங்க பொண்ணு இல்லைன்னு சொல்லி என்ன உங்க பக்கத்துல விட மாட்டேங்கிறாங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஆண்டி. உன்னோட அப்பா யாரு? எனக்கு தெரியாது. என் அம்மா என் அப்பா யாருன்னு சொல்லவே இல்லை.
நான் தான் அவங்களோட பொண்ணுன்னு அவங்க யார்கிட்டயுமே சொல்லல. எனக்கு எங்க அப்பா யாருன்னு தெரியாது. அதெல்லாம் இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்ல அங்கிள். பிளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க எதுக்கு இப்படி யோசிக்கிறீங்க? ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. ஹலோ, நான் தான் வினோத் சங்கர். வசுந்தரா தேவி எப்படி இருக்கா? என்னாச்சுப்பா? நேரம் தவறி போச்சோன்னு ஒரு சந்தேகம். எங்க அம்மாவோட சொத்து எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு என் அம்மாவும் மட்டும் என்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல அங்கிள். இனிமே என் அம்மாவோட சொத்து பத்தி எதுவும் எனக்கு வேணாம். நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் என் அம்மாவை கொண்டுட்டீங்கன்னு நான் யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். அப்படி நான் சொன்னாலும் என் அம்மா திரும்பி இப்ப வர மாட்டாங்கள. ஆனா 16ஆம் தேதி ஃபங்க்ஷன்ல நான் தான் அவங்களோட பொண்ணுன்னு எல்லார்கிட்டயும் சொல்லுன்னு இருந்தாங்க. ஆனா அது கண்டிப்பா நடந்தாகணும். நான் தான் அவங்களோட பொண்ணுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். இத உங்களால மட்டும்தான் அங்கிள் செய்ய முடியும். இல்லம்மா, அது நீ இப்ப அது நடந்தாகணும். நீங்க அதுக்கு உதவி பண்ணலனா நான் உங்களை சுட்டு தள்ளிடுவேன். ஏதாவது செஞ்சாதம்மா, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஒட்டுமொத்தமா சொல்லிடுறேம்மா. அவங்க எல்லாரும் தான் சேர்த்து என்ன
இத நான் எங்க வேணா வந்து சொல்றமா. அப்ப கீழ வாங்க. Thank you.